ஹாய் எவ்ரி ஒன், நான் பிரபாகர். இன்னைக்கு நம்ம கடைக்கு ஏசஸ் மேக்ஸ் ப்ரைம் 2 ஹேங் ஓவர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோனில் இஎம்சி தாங்க கம்ப்ளைண்ட்டு. ஆனால் ஒவ்வொரு ஃபோன்லையும் இஎம்சி தான் கம்ப்ளைண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். இப்போ போர்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இஎம்சி ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐசி ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் சுற்றி ஃப்ளக்ஸ் பேஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மெத்தட் என்னென்னா ப்ரீஹீட் பண்ணுறது. ப்ரீஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஐசி வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வரும். ப்ரீஹீட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஹை டெம்பரேச்சர் கொடுத்து இஎம்சி கால்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லோ டெம்பரேச்சர் கொடுத்து போர்டை வார்ம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு, இஎம்சி கால்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஐசி கட்டும் போது நமக்கு ரொம்ப பொறுமை தாங்க அவசியம். கொஞ்சம் பொறுமை இழந்தால் கூட நமக்கு வந்து அது ட்ராக் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ பொறுமையாக கழட்ட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கழட்டுங்க. ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னு ஒரு பயத்தில் வந்து கழட்டாதீங்க. அப்படி கழட்டும் போது ட்ராக் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்புறம் நான் இது யூஸ் பண்ணது வந்து சன்லியோட 007 பிளேடு. இது எதனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஷீல்டு சுற்றியில் இருக்கும்போது இந்த பிளேடை வச்சு எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே ஃப்ளாட் டைப் பிளேட் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுறது எடுத்து யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து விட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கழுத்தம் பிறகு பார்த்தா தெரியும், சிபி சைடு உள்ள பால்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்படி இருந்தாலே என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் சிபி வந்து எந்த எஃபெக்டும் ஆகலைங்கிறத. ஓகே, ஐசி மூவ் பண்ணியாச்சு, ஃப்ளாட் செட்டிங் பண்ணிடலாம். யூஃபை பாக்ஸ் அடாப்டரில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா கண்டிப்பாக ரீபால் பண்ணி தான் வச்சாகணும். ஆனால் ஈஸிஜெட்டாக அந்த மாதிரி டூல்ஸை வந்து அந்த மாதிரி தேவையில்லை, ரீபால் பண்ணாமே நம்மளால் வைக்க முடியும். அதே மாதிரி அயனை வச்சு இஎம்சி கிளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் அயனை வந்து இஎம்சி மேலே வைக்காதீங்க. ஏன்னா இஎம்சி வந்து ஈஸியாக டெட்டாக கூடிய ஐசி. அப்படியே நீங்கள் அயன் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நேரம் அயனை வந்து ஐசி மேலே ஹோல்டு பண்ணாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்து வைங்க. ஒரே டைத்தில் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஐசி வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். ஓகே, ஓரளவுக்கு பயணம் வச்சு ஐசி க்ளீன் பண்ணியாச்சு. ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு கிளாத் வச்சு லிக்யூடில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. ஸ்டென்சில் வச்சு இஎம்சி ரீபால் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் எந்த டஸ்ட் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சின்ன டஸ்ட் இருந்தால் கூட அது நமக்கு ரெண்டு வேலையை மாற்றிடும். நாங்கள் இதுக்கு எம்ஐயோட 183 பிபிடி தான் யூஸ் பண்ணுறோம். பிபிடி எடுக்கும்போது கொஞ்சம் வெட்டாக இருக்க மாதிரி எடுப்போங்க, ரொம்ப ட்ரையாகவும் எடுத்துடாதீங்க, ரொம்ப லிக்யூடாகவும் எடுத்துடாதீங்க. டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு 1 or 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுங்க. அந்த கண்டிஷனில் எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணிங்கன்னா 1 டைமில் பர்ஃபெக்டாக ரீபால் ஆகி வரும். அதே மாதிரி பிபிடி ஃபில் பண்ணும்போது ஸ்டென்சில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஃபில் பண்ணுறது வந்து ப்ராப்பராக வந்து ஈவனாக ஃபில் ஆகும். இப்போ டியூசர் வச்சு ஸ்டென்சில் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்டென்சிலை சுற்றி ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவு ஸ்டென்சிலை சுற்றி சுற்றி வார்ம் பண்ண பிறகு ப்ளோயரை வந்துட்டு பொறுமையாக ஐசி பக்கத்தில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு பால்ஸாக வந்துட்டு பொறுமையாக ரீபால் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், ஒரேடியாக ரீபால் ஆகிற மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ரீபாலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு பால் மட்டும் ப்ராப்பராக உட்காருல. அதுக்கு என்ன பண்ணானா, அந்த இடத்துல மட்டும் லேசாக ஃப்ளக்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஃப்ளோ பண்ணால் அந்த இடத்துல போய் உட்காந்துடும்.
ஓகே, ரீபாலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ளக்ஸ் வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ளக்ஸோட கொண்டு போய் பாக்ஸில் வச்சிங்கன்னா உங்களோட பாக்ஸோட லைஃப் வந்து குறைஞ்சிடும். ஃப்ளக்ஸ் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா பாக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டெட்ரெட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்துட்டு ரீபால் பண்ணிட்டு ஃப்ளக்ஸ் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வச்சு டெட்ரெட் பண்ணுங்கள். இஎம்சி மேலே ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டும் யோ பாக்ஸில் உள்ள டாட்டும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யூஎஃப்ஐ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இது எல்லாமே ஆட்டோலேயே வச்சுக்கோங்க. டைரக்ட் ஏஎம்சிங்கிறது நீங்கள் ஐஎஸ்பி கனெக்ட் பண்ண மட்டும் தான் கனெக்ட் கொடுக்கணும், மற்றபடி கொடுக்க தேவையில்ல. இப்போ ஐடென்டிஃபை கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிவைஸ் லைஃப் டைம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு அர்ஜென்ட்னு சொல்லி. இந்த மாதிரி வந்திருந்தாலே நீங்கள் வந்துட்டு இஎம்சி ப்ரோக்ராம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் போய்ட்டு எக்ஸ்க்ளூட் யூசர் டேட்டாங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் எல்லா டிவைஸுமே ரெக்கோர் பண்ணிடலாம். இப்போ உள்ள மார்க்கெட்டில் என்னென்ன ஃபோனில் இஎம்சியில் அவைலபிளாக இருக்கோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆகிரும். எக்ஸ்க்ளூட் யூசர் டேட்டா கொடுத்துட்டு ரீட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இஎம்சி ஃபேக்டரி எரேஸ்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இஎம்சியில் உள்ள எல்லா டேட்டையும் அழிக்க போகிறோம். வார்னிங் கேட்கும், எஸ் கொடுப்போங்க. ஓகே, எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா எந்த டேட்டாவும் வரக்கூடாது. ஓகே, ஏசஸ் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. இப்போ நம்ம இந்த ஹெல்த் செக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இஎம்சி பார்ட்டிஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த ரைட் ஆர்இஎல் செட்டுன்னு இருக்கும், யூசர் ஏரியா டிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ரைட் பார்ட்டிஷன் செட்டிங்ஸ்னு இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒன் டைம் மட்டும் தான் பண்ண முடியும், அதனால கரெக்டாக பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா, அடாப்டர் வந்து பாக்ஸ் வந்து கழட்டிட்டு மாட்டணும் ஒரு டைமு, அதை மறந்துடாதீங்க. கழட்டிட்டு மாட்டலைன்னா அதை அப்படியே தான் காட்டும், மறுபடியும் ஹெல்த் பேடாக இருக்கும் மாதிரி காட்டும். இப்போ ப்ரோக்ராமிங் போயிட்டு ஐடென்டிஃபை கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெல்த்து பேடுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் காட்டலை. இப்போ ஹெல்த் ரிப்போர்ட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஹெல்த் ரிப்போர்ட் கொடுத்து பார்த்தாலும் இங்கே நார்மல் தான் வருது, அர்ஜென்ட் எதுவும் வரல, ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்ம பேக்கப் எடுத்த ஃபைலை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம பேக்கப் எடுத்த ஃபைலு, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துருங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதாகிடுச்சு. இப்போ ஐடென்டிஃபை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் வந்து ரீட் ஆகுது, ஃப்ளாஷிங் வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால், எஃப்ஆர்பி இருக்கும், அதனால் வந்து எஃப்ஆர்பியை எடுத்துருவோம். யூசர் ஏரியா பார்ட்டில் போயிட்டு ஸ்பெஷல் டாக்ஸ்களை போயிட்டு கிளியர் எஃப்ஆர்பி லாக்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துருங்க.
ஓகே. ஓகே, இப்போ ஏஎம்சி ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போர்டு வந்து கூலிங் ஆயிடுச்சு, இப்போ போர்டு டெஸ்ட் பண்ணிடலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீசெட் ஆகும் ஃபோனு, ரீசெட் ஆகிட்டு உள்ளே போகும். அப்படி ஒரு வேளை ரீசெட் ஆகலைன்னா நீங்களே ஒரு டைம் ஹார்ட் ரீசெட் பண்ணிடுங்க. அதுமாரியும் உள்ளே போனீங்கன்னா ஒரு டைம் க்ளாஸ் பண்ணால் உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எரேசிங்னு வருது. இஎம்சியோட ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் இருக்கிறது ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஏ டு ஜெட் எல்லா மொபைலுமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஐஎம்ஐ செக் பண்ணி பார்க்கலாம். இஎம்சி ப்ரோக்ராம் பண்ண பிறகு இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஐஎம்ஏயும் வந்துருச்சு. ப்ராசஸ் டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.